ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் உள்ள எக்ஸாமினர், செயலர், சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அண்ட் லிஃப்ட் ஆப்ரேட்டர். இதுக்குண்டான எக்ஸாம் பேட்டர்னும் அதுக்குண்டான சிலபஸ் நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை நான் ஏற்கனவே வீடியோ ஒரு போட்டிருப்பேன். அதுக்குண்டு வீடியோக்குண்டான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, இது வந்து 10ஆம் வகுப்பு படித்திருந்தா மட்டும் போதும், 10th படித்திருந்தா போதும், அதுக்குள்ள ரிலேட்டடான கொஸ்டின் தான் கேட்பாங்க. ரெண்டு பிரிவு இருக்குது. ஒன்று பொது தமிழ் 50 மதிப்பெண், பொது தமிழ் பொது அறிவு மற்றும் திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவு 100 மதிப்பெண், மொத்தம் வந்து 180 மதிப்பெண்கள் இருக்கும். இதில் வந்து பொது தமிழில் வந்து 20 மதிப்பெண்கள் எடுத்தால் போதுமானது பாஸ் ஆகிறதுக்கு, பொது அறிவு திறனறிவு மனக்கணக்கில் வந்து 40 மதிப்பெண்கள் எடுத்தால் போதுமானது. இதில் வந்து என்னென்னா, பொது தமிழில் வந்து உங்களுக்கு வெறும் தமிழில் மட்டும்தான் கேட்பாங்க, இதில் இருக்காது. கம்பல்சரி தமிழ் தான் இருக்கும், உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்காது. பொது அறிவு வந்து ரெண்டுமே இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இதில் 20, அதில் 40 எடுத்தால் போதுமானது. பொது தமிழில் வந்து என்னென்ன கேட்பாங்கன்னா, இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இந்த மூணு டாப்பிக்கெலாம் தான் இருக்கும். இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் என்ன ஒன்றுனா, பொது தமிழில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம், அதாவது பொது தமிழ் பொது ஆங்கிலம்ன்றது பொது ஆங்கிலத்திலையும் இருக்கும், பொது தமிழ்லையும் இருக்கும், ரெண்டுத்துலேயும் இருக்கும். இதில் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு வந்து அது சாய்ஸ் கிடையாது, வெறும் பொது தமிழ் மட்டும்தான். பொது அறிவு மற்றும் திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு, இதில் வந்து பொது அறிவில் வந்து நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவியல், வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்பு, இந்த 5 டாப்பிக்கில் மட்டும்தான் கேட்பாங்க பொது அறிவில். திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவில், அதாவது ஆப்டிடியூட் சொல்லுவாங்களே, ஆப்டிடியூடு அண்டு நியூமெரிக்கல் அபிலிட்டி, மென்டல் அபிலிட்டி, இதில் வந்து சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன், மீப்பெரு பொது காரணி, மீச்சிறு பொது காரணி, விழுக்காடுனா பெர்சன்டேஜ், விகிதம் மற்றும் விகிதாசாரம், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், தனி வட்டி, கூட்டு வட்டி, இது மாதிரி வந்து சின்ன சின்ன மேக்ஸ் தான் கேட்பாங்க. 10th வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் தான் கேட்பாங்க. இதை எது கேட்பாங்கன்றது அடுத்த வீடியோவில் போகிறேன். அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, மாடல் கொஸ்டின் எப்படி இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், இதெல்லாம் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். கன்ஃபார்ம் என் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். என் வீடியோ ஃபாலோ பண்ணி இதில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும். கடைசியாக உங்களுக்கு நோட்ஸும் நான் தரேன், இதை படிச்சிங்கன்னா போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.